மிகுந்த சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் முப்பெரும் விழா நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய நான் மதிக்கிற மௌலானா ஷாவுல் ஹமீது ஹசரத் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அரிமாவாக அடியெடுத்து வைத்திருக்கிற அண்ணன் திருமாவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களே, அறிஞர் பெருமக்களே, பெருந்திரளாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஆளுமைகளே, அறிஞர் பெருமக்களே, சமூக சமுதாய பிரமுகர்களே, நம் அத்துணை பேர்கள் மீதும் எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற வாழ்த்தோடு பிரார்த்தனையோடு எனது சிறிய இந்த வாழ்த்துறையினை நான் துவங்குகிறேன். மிகச் சிறப்பான நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து இந்த மகத்தான இந்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் மாநாடாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய துவக்க விழா, மாபெரும் இலக்கிய பெருமகனார் கவிக்கோவின் பெயரால் நூலகம் திறப்பு விழா, வரலாற்றில் வாழுபவர்கள் என்கிற மகத்தான ஒரு வரலாற்று ஏடு வெளியீட்டு விழா என்கிற நிகழ்வோடு இந்திய விடுதலை போரில் மாபெரும் தியாகத்தை செய்த ஆளுமைகளுடைய வாரிசுகளை பாராட்டுகிற விழா, வரலாற்றில் மிகச்சிறப்பான வரலாற்று வெளியீடுகளை வெளியிட்ட ராஜா முகமது உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளை கௌரவிக்கிற விழா என்கிற காலத்தினுடைய தேவைக்கேற்ற மகத்தான நிகழ்வுகளை மௌலானா ஷாவுல் ஹமீது ஜமாலி அவர்கள் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எல்லோரும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு செய்திருக்கிற தியாகங்களை எண்ணி பார்க்கிற இந்த தருணத்தில் மௌலவி ஷாகுல் ஹமீத் ஜமாலி அவர்களை பற்றி இந்த நேரத்திலே நான் சில கருத்துக்களை இங்கே சுட்டிக்காட்டி ஆக வேண்டும். ஒரு ஆன்மீக பேரறிஞர், ஒரு பல்துறை வித்தகர் என்று சொல்லலாம், ஒரு பக்கம் மார்க்க அறிஞர், மார்க்க அறிஞரிலும் ஆன்மீக தத்துவத்தில் தலைமை தாங்கி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், இன்னொரு பக்கம் ஒரு அரபிக் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறவர், ஒரு இறை இல்லத்தை நிர்மாணித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், அதே நேரத்தில் ஒரு அரசியல் தலைவராகவும் பரிணமித்தவர், பல்வேறு அரசியல் இயக்கங்களில் தலைவராக திகழ்ந்தவர், தாயி என்கிற ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர் என்கிற மிகப்பெரிய பரிணாமங்களை பெற்றிருக்கிற மௌலானா அவர்கள் தனது வரலாற்றினுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கு காலத்தினுடைய தேவைக்கேற்ற பல்வேறு நிறுவனங்களை, பல்வேறு நிகழ்வுகளை இங்கே துவக்கி இருக்கிறார். நூலகம் துவக்கப்பட்டிருக்கிறது, வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனம் இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு நான் சுட்டிக்காட்ட வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது, வாசிக்கிற அந்த பழக்கத்தை இந்த சமுதாயம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வாசிப்பது என்பது இன்றைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். முகநூலும் இன்டர்நெட்டும் அலைபேசிகளும் இன்றைக்கு புத்தகம் வாசிப்பதை அரிதாக்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் நமது கலாச்சாரத்தை, நமது பண்பாட்டை, இஸ்லாமிய இலக்கியங்களை, வரலாற்றின் பொக்கிஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, படிப்பதற்கு நம்மையும் நமது வாரிசுகளையும் சந்ததிகளையும் நாம் வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற செய்தியினை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வரலாற்றில் மாபெரும் புரட்சிகளை படைத்தது புத்தகங்கள். நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னார்கள், காந்தியடிகள் அவர்களுடைய சத்திய சோதனை புத்தகம்தான் தென்னாப்பிரிக்காவினுடைய அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு எனக்கு தூண்டியது என்று சொன்னார். சிறையில் அவர் தனது வாழ்நாளை கழித்த போது நெல்சன் மண்டேலா அவர்களிடத்திலே உங்களுக்கு என்ன சலுகை வேண்டும் என்று கேட்டார்கள் சிறையினுடைய அதிகாரிகள். அவர் சொன்னார்,
எனக்கு எந்த சலுகையும் வேண்டாம், நான் விரும்புகிற புத்தகங்களை படிக்கிற சுதந்திரத்தை எனக்கு தாருங்கள், அந்த சலுகை எனக்கு போதும் என்று சொன்னான் நெல்சன் மண்டேலா. ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே சொன்னார்கள், உங்களை யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் உங்களை தள்ளிவிட்டால் உங்களது வாழ்க்கை எப்படி நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று கேட்டபோது, சிறப்பான புத்தகங்களை கையிலே கொண்டு மகிழ்ச்சியோடு எனது வாழ்க்கையை நான் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் பெருமகனார் நேரு அவர்கள். காந்தியடிகள் அவர்களிடத்திலே 1 கோடி ரூபாயை உங்களிடத்திலே தந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். சிறப்பான ஒரு நூலகத்தை நான் அமைப்பேன் என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். இப்படி ஏராளமான செய்திகள் உண்டு. நான் சொல்ல வருகிற செய்தி, நூலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும், இருக்கிற நூல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நமது வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும், நமது வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு வரலாறை அழிப்பதற்கு ஆட்சியில் இருக்கிற கும்பல் முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். கல்வியில் இன்றைக்கு திரிபுகள் உருவாக்கப்படுகிறது, கல்வி கொள்கை மாற்றப்படுகிறது, புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டங்கள் இன்றைக்கு மாற்றப்படுகிறது, நாட்டுடைய விடுதலை போராட்ட வரலாறுகள் இன்றைக்கு மாற்றப்படுகிற ஒரு காலகட்டம். எப்படி பாரதிய ஜனதாவுடைய அரசு இந்த நாட்டுடைய வரலாற்றை அழிக்க நினைக்கிறதோ, இதே போன்றுதான் வரலாறு முழுவதும் சர்வாதிகாரிகள் எல்லாம் நூலகங்களை அளித்தார்கள், நூலகங்களை அளித்தார்கள். சீனாவில் கிபி 200களில் மாபெரும் நூலகங்கள் அழித்தொழிக்கப்பட்ட வரலாற்றை நாம் வரலாற்றினுடைய ஏடுகளில் பார்க்கிறோம். கிரேக்க நாட்டில் நூலகங்கள் அறிக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு. நமது பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஈழத்தில் இலங்கையில் யாழ் நூலகம் 1981 லட்சக்கணக்கான புத்தகங்களை கொண்ட அந்த நூலகங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டது. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், சர்வாதிகார சக்திகள் ஒரு சமூகத்தை அழிக்க நினைக்கிற போது அவர்களது வரலாற்று ஆவணங்களை தான் அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்பது உலகத்தினுடைய வரலாறு. ஆனால் இன்றைய பாரதிய ஜனதா அரசு நூலகங்களை அழிப்பதற்கு பதிலாக சர்வாதிகாரிகள் ஹிட்லரை போன்றவர்கள், ஹிட்லரும் இதைத்தான் செய்தார், 1933 லட்சக்கணக்கான புத்தகங்களை எரியூட்டி குளித்தினார். அப்படி செய்யாமல் ஹிட்லரை போல வரலாற்று ஆவணங்களை வரலாற்று நூல்களை அழித்து ஒழிக்காமல் இன்றைக்கு வரலாற்றை மாற்றுகிற, நூல்களில் வரலாற்று கருத்துக்களை திரிக்கிற, புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிற ஒரு மாபெரும் பாதக செயலை இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், அதற்கு நேர் மாற்றமாக வரலாற்றை பாதுகாக்கிற ஒரு மிகச்சிறப்பான களப்பணியை இன்றைக்கு மௌலானா சாகுல் ஹமீது ஜமாரி அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பான இந்த பணிக்கு நாம் அனைவர்களும் துணை நிற்க வேண்டும். வரலாற்று பொக்கிஷங்களை பாதுகாக்கிற பணியை இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை தலைவர்களும் ஆளுமைகளும் நாம் முன்னெடுக்கிற ஒரு பணியினை நாம் மிகச்சிறப்பாக செய்திட வேண்டும் என்கிற செய்தியினை இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்விலே பதிவு செய்து எனது கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. எஸ்டிபிஐயின் தேசிய துணைத் தலைவர் தெஹ்லான் பாக்கவி அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் MH ஜவாஹிர்லா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு நம் அனைவர் சார்பாக அன்பு பாராட்டை அளிக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்னும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணன் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும், இறைவனின் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். இனாம் குளத்தூர் இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய முப்பரும் விழா
இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனம் தொடக்க விழா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நூலகம் திறப்பு விழா, வரலாற்றில் வாழ்பவர்கள் தி இமார்டல்ஸ் மொழிபெயர்ப்பு நூல் வெளியீட்டு விழா ஆகிய இந்த மூன்று விழாக்களையும் மிக சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நிறுவனர் அன்பிற்குரிய மௌலானா மௌலவி இ ஷாவல் அமீர் ஜமாலிய சரத் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் முஹிதீன் அவர்களை, தமிழ்நாடு காங்கிரஸ் ஊடகத்துறையினுடைய தலைவர் ஐயா கோபண்ணா அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களை, இங்கே இறுதியாக சிறப்புரையாற்றவிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பல கிருப்பையா அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திருச்சி சிவா அவர்களை, அன்பிற்கினிய நாஞ்சில் சம்பத் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். காலத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாகவே உரையாற்ற விரும்புகின்றேன். கடந்த ஆண்டு சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஆகஸ்ட் மாதம் இனாம் குளத்தூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஒரு பெரிய பிரமிப்பையே ஏற்படுத்தியது அங்கிருந்த நூலகம். கூடுதல் பிரமிப்பை தந்தது அங்கே ஒரு ஜெர்மன் நாட்டவரை பார்த்தேன். அவரை ஷாவல் அமீர் ஹஸ்ரத் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அவருடைய பேர் டாஸ்டன், ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கின்றார். எதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள், இந்த நூலகத்திற்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், அரபு தமிழ் இலக்கணத்தை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன், அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது, அதற்காக வேண்டி வந்தேன் என்று அவர் சொன்னது என்னை பிரமிக்க வைத்தது. மிக உருப்படியான மிக சிறப்பான ஒரு ஆய்வு பணியை கண்ணியத்திற்குரிய ஷாவல் அமீர் ஜமாலி ஹஸ்ரத் அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த நூலகத்திற்கு நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பெயரை சூட்டியிருப்பதும், அவருடன் பேராசிரியர் அப்துல் காதரை போல, பேராசிரியர் மேஜர் சையத் சஹாப்தீனை போல, வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலே பணியாற்றியவன் என்ற முறையிலே, தனிப்பட்ட முறையிலே நான் ஷாவல் அமீர் ஹஸ்ரத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தி இம்மார்டல்ஸ் என்ற ஒரு அருமையான நூலை நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய ஆந்திராவைச் சேர்ந்த நண்பர் சையத் நசீர் அகமது அவர்கள், வரலாற்றில் வாழ்பவர்கள் என்று தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றோம், தெலுங்குவிலும் ஆங்கிலத்திலும் அந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். நான் சமீபத்தில் விடுதலை போரில் உலமாக்களின் பங்கு என்ற ஒரு நூலை எழுதினேன், தமிழிலே தான் எழுதினேன். அந்த நூல் சையத் நசீர் அகமது அவர்களுடைய கைக்கு சென்ற பிறகு என்னை தொலைபேசியிலே அழைத்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அதற்கு முன்பே அவரை எனக்கு தெரியாது. ஒரு ஆப், இந்த புத்தகம் இன்றைக்கு தமிழிலே வெளியிட்டிருக்கின்றோமே, இதை நம்முடைய செல்பேசியில் பேசக்கூடிய பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆப் தி இம்மார்டல்ஸ் என்ற பெயரிலே வந்திருக்கின்றது. அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஷாவல் அமீர் ஹஸ்ரத் அவர்களை பார்க்கும்போது இன்னொரு பிரமிப்பை ஏற்படுத்தினார். அந்த புத்தகத்தை நாங்கள் தமிழிலே கொண்டு வரவிருக்கின்றோம், அந்த வெளியீட்டு விழாக்கு நீங்கள் அவசியம் வந்தாக வேண்டும் என்று 6-7 மாதங்களுக்கு முன்பே அழைப்பு கொடுத்தார். சையத் நசீர் அகமது 15 ஆண்டுகள் இந்த புத்தகத்தை உருவாக்க பாடுபட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் உள்ள பல்வேறு விவரங்களை மிக நுட்பமாக அவர் தொகுத்திருக்கின்றார். அதில் வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களையும் கூட
அருமையாக தொகுத்திருக்கின்றார். அந்த புத்தகத்தில் உள்ள பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் சொல்லிவிட்ட இந்த சூழலில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே எடுத்துரைத்து விடைபெற விரும்புகின்றேன். விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. 2003 எங்களுடைய வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் அதனுடைய முதல்வராக வரலாற்று பேராசிரியர் மேஜர் சையத் சஹாபுதீன் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் யூஜிசியின் சார்பாக ஒரு தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்து நடத்தினார்கள். அதில் என்னுடைய ஒரு ஆய்வு கட்டுரையும் படித்தேன். நான் ஆய்வு கட்டுரை படித்த பிறகு ஒருவர் எழுந்து நின்று மருதநாயகமெல்லாம் விடுதலை போராட்ட வீரனா என்று கேட்டார். அதே அரங்கத்தில் இருந்த பேராசிரியர் தஸ்தகீர் அதற்கு ஒரு பதில், அருமையான பதிலை சொன்னார். அது மட்டுமல்ல, வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் பாட புத்தகங்களில் ஃபுட்நோட்டில் கூட அடிக்குறிப்பில் கூட முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இல்லாத ஒரு சூழலில் இது போன்ற புத்தகங்கள் நமக்கு மத்தியில் மட்டுமல்ல அனைத்து மக்கள் மத்தியிலையும் எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. சென்ற சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் உறுப்பினராக இருந்த போது ஐயா பல கருப்பையாவும் இருக்கின்றார்கள். அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வீர வேலுநாச்சியார் அம்மையாருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டக்கூடிய அந்த செய்தியை சொல்கிறார்கள். மணிமண்டபம் கட்டக்கூடிய அந்த செய்தியை சொல்லிவிட்டு 110 விதியின் கீழே சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் பேசினேன், சிவகங்கையில் அதை மீட்டெடுத்த விடுதலை போராட்ட போராளி வீரநாச்சியாருக்கு மணிமண்டபம் கட்டுவதை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது. அதே நேரத்தில் ஒரு கருத்தை நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். வேலுநாச்சியாருக்கு மிகப்பெரிய அளவில் வெள்ளைக்காரர்கள் அவரை துவம்சம் செய்யக்கூடிய திட்டங்களை தீட்டிய போது அடைக்கலம் கொடுத்து பணமும் கொடுத்து படையும் கொடுத்தவர் திண்டுக்கலை ஆட்சி செய்து கொண்டிருந்த மாவீரன் ஹைதர் அலி. எனவே ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் திண்டுக்கல்லிலே மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். உடனடியாக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திண்டுக்கல்லில் ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் மணிமண்டபம் இருக்கின்றது என்பதை நான் ஏன் இங்கே சொல்ல வந்தேன் என்றால், இந்த விடுதலை போராட்டத்தில் முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து நடத்திய போராட்டம் அது. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இது நாங்கள் நடத்திய போராட்டம் என்று சொல்ல முடியாது. போர்ச்சுகீசியர்கள் கப்பலிலே படையெடுத்து வரும்போது கேரளாவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் ஒரு இந்து மன்னன், சாமுத்ரி மன்னன். போர்ச்சுகீசியர்கள் படையெடுத்து வருகிறார்கள், பெரும் கப்பல் படை வருகிறது, என்ன செய்யலாம் என்று அமைச்சரவையை கூடி அவர் ஆலோசித்துக் கொண்டிருந்த போது சற்று பதட்டமாகவே அவர் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த போது அங்கே ஒரு குரல் எழும்பியது, திரும்பி பார்க்கின்றார்கள். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சாமுத்ரி மன்னனுடைய கடற்படையினுடைய தளபதி குஞ்சாலி மரைக்காயர். மன்னா என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் அவர்களை கவனித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்திய வரலாற்றில் இந்தியாவினுடைய கடற்படைக்கு ஃபர்ஸ்ட் அட்மிரல் முதல் தளபதி என்று ஒருவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் அது குஞ்சாலி மரைக்காயருக்கு தான் அந்த சிறப்பு சேரும். அதை வரலாற்றை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் மன்னர் இந்து மன்னர் அவருடைய தளபதி குஞ்சாலி மரைக்காயர். இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து நடத்திய போராட்டம் அது. ஹசரத் மஹால் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார். கடைசியிலே ஒரு அனாதை போல இமாலய மலை அடிவாரத்தில் அவர் உயிர் துறந்தார். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏராளமான முஸ்லிம் அல்ல முஸ்லிம் அல்லாத இளவரசர்கள் என்பதை வரலாறு பதிவு செய்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, காந்தியடிகளுடைய போராட்டம் அதில் நமக்கு தெரியும். அலி சகோதரர்களும் காந்தியடிகளும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள்.
குயிட் இந்தியா, அதாவது விடுதலை போராட்டத்தில் கிலாஃபத் இயக்கத்தின் அடிப்படையில் காந்தியடிகள் நடத்திய போராட்டம் பற்றி எல்லாம் தெரியும். இந்த புத்தகத்தில் தி இம்மார்டல்ஸில் சையத் நசீர் அகமது அவர்கள் சில மிக முக்கியமான தகவல்களை கொடுக்கின்றார். பரவலாக தெரியாத தகவல்கள், பட்டக் மியான் அன்சாரி மிக முக்கியமான காலகட்டத்தில் காந்தியடிகளுடைய உயிரை காப்பாற்றியவர். அது மட்டுமல்ல, அப்துல் காதர் நசீர் தென்னாப்பிரிக்காவில மிகப்பெரிய குதிரை வியாபாரியாக இருந்தவர். தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு சபர்மதி ஆசிரமத்திற்கு வந்து அந்த விடுதலை போராட்டத்திற்கான புத்தகங்களை அச்சடிப்பதற்காக ஒரு அச்சகம் நடத்தியவர் என்பது இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒருவர் காங்கிரசினுடைய கேஷ் பேக் ஆஃப் காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சியினுடைய கருவூலம் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய பெயர் ஹாஜி உஸ்மான் சேட். ஏன் இந்த அரங்கில் இரண்டு பக்கம் இங்கே காஜாமியான் ராவுத்தருடைய புகைப்படம் இருக்கின்றது, அங்கே ஜமால் முகமது சாஹிபுடைய புகைப்படம் இருக்கின்றது. ஏற்கனவே வீரபாண்டியன் குறிப்பிட்டார், பிளாங்க் செக்கை காந்தியடிகளுக்கு கொடுத்தவர் இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் ஜமால் முகமது சாஹிப். அவர் சொல்லவிட்ட செய்தியை சொல்கின்றேன், கதர் ஆலை, காங்கிரஸ் கட்சியினுடைய கதர் ஆடை விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக விளங்கியது. அந்த கதர் ஆலையை தயாரிப்பதற்காக அந்த காலகட்டத்தில் 50,000 ரூபாய் செலவில் இதே திருச்சியில் கதர் ஆலை தயாரிக்கக்கூடிய ஆலையை உருவாக்கியவர் இங்கே இருக்கின்றாரே காஜாமியான் ராவுத்தர். அருமை சகோதரர்களே, நாடாளுமன்றத்தில் சகோதரர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பதவியேற்க கூடிய நிகழ்ச்சியில் பல்வேறு முழக்கங்கள்லாம் எழுப்பப்பட்டதையெல்லாம் பார்த்தோம். இறுதியாக இதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன். மிக முக்கியமான விளக்கம், மிக முக்கியமான முழக்கம் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கம். அந்த முழக்கத்தை இந்த நாட்டுக்கு தந்தவர் யார்? ஆபித் ஹுசைன் சஃபாரி என்பவர். இன்கிலாப் இன்கிலாப் ஜிந்தாபாத், புரட்சி புரட்சி வெல்லட்டும் என்ற அந்த முழக்கத்தை தந்தவர் யார்? ஹசரத் மொஹானி. குயிட் இந்தியா என்ற அந்த பதத்தையும், சைமன் கோ பேக் என்ற முழக்கத்தையும் தந்தவர் யார்? யூசுப் மெஹர் அலி. சாரே ஜஹான் சே ஹச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, இந்தியாவினுடைய முதல் தேசிய கீதம், இன்றைக்கும் இந்திய முப்படை படைகளினுடைய கீதம், அதை தந்தவர் யார்? மகாகவி அல்லமா இக்பால். இதெல்லாம் உண்மை. ஒரே ஒரு கருத்து, முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்று பெற்ற விடுதலை இது. அந்த விடுதலை போராட்டத்தில் காட்டி கொடுத்தவர்கள், நான் உங்கள் விருப்பத்தின்படி நடந்து கொள்கிறேன் என்று அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அந்தமான் சிலையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லாம் இன்று தேசபக்தர்களாம். தேசபக்தர்கள் என்று சொல்வதற்கு பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ எந்த தகுதியும் இல்லை. இந்த தேசம் மீளும், உண்மையான காந்திய தேசமாக இது வரும். அதற்காக வேண்டி உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. மாமாக்காவினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லால் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் கே.எம். காதர் மைதன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம்.